So hey guys, this is Vichu Hobs signing in. Welcome back to this video. So we are going to talk about a dog breed. Corgi. Corgi is a cute dog breed. In the breed, there are two types of breeds. Cardigan, Pembroke, and Wessel Corgi. Pembroke, Wessel Corgi. We are going to talk about this. Pembroke and Wessel Corgi are very world level famous. Cardigan Corgi is a working line. That is what I am doing. So clear eye, you can see the difference between the two. So that is working line. That is typical working line. This is working line come pet dog. So this is Pembroke, Wessel. கார்கின்னு சொல்லுவாங்க கார்கின் ஷார்ட்டா நம்ம யூஸ் பண்ணலாம் சோ கார்கினா ஃபர்ஸ்ட் உருவான இடம் பாத்தீங்கன்னா பிம்ப்ரோக் ஷைன் வால்ஸ் அப்படிங்கற ஒரு இடத்துல தான் இது உருவாச்சு அதான் யுனைடெட் கிங்டம்ஸ்ல இந்த பிரீட் உருவாச்சு இந்த பிரீட் உருவான கதை பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கதை ஐ மீன் ஏஞ்சல்ஸ் ஃபேரிஸா இருப்பாங்கல ஃபேரிஸ்லாம் வந்து இந்த பிரீடை அவங்க கேரி பண்றது ஒரு காட்டேஜ் கேரி பண்றதுக்கும் சரி இந்த பிரீட் மேல கேரி பண்ணி ஐ மீன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த பிரீடை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது ஒரு கதையா இருக்கு ஃபேரி டெய்ல்ஸும் ஏஞ்சல்ஸும் இது எப்படி இந்த கதை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் இருந்தாங்க அவங்க வீட்டு பின்னாடி தோட்டத்தில் இந்த பிரீடு என்ன இந்த ராய் குட்டி வந்து விளையாடிட்டு இருந்துச்சு அவங்க பசங்க போய் பார்த்தோன்னே இந்த பிரீடை எடுத்து ஐ மீன் டாக் எடுத்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பயந்துட்டு இது ஃபாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஆனால் அது ரெண்டு பப்பி விளையாட்டு இருந்துச்சு ஸோ அதை எடுத்து வீட்டில் வச்சுட்டு அவங்க பசங்க கேட்டாங்க இது எப்படி எங்கேருந்து வந்துச்சு அது அவங்க அம்மா சொன்னாங்க அதே அந்த கப்பிள் சொன்னாங்க அதுக்காக ஏஞ்சல்ஸே வந்து இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஃபேரிஸே வந்து இதை கொடுத்துட்டாங்க அவங்க கிட்டேருந்து வந்துச்சு அவங்க வந்து இந்த பிரீடை யூஸ் பண்ணியிருக்காங்க காட்டேஜ் இழுக்கிறதுக்கும் அவங்க கேரி பண்ணியிருக்காங்க இந்த பிரீட் மேலே ஐ மீன் அவங்க பிரீடை வச்சு அது மேலே உட்காந்துட்டு போயிருக்காங்க ஸோ அதுதான் அதோட முதல் ஒரு மார்க் இருக்கு அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி அந்த டாக்கு முதல் ஒரு சின்ன மார்க் இருக்கும் அது ஒரு மித்து ஆனால் மித்து கிடையாது இது ஒரு ஃப்ளோக் கதை அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு அதுலேருந்து பிரீட் வந்து ஏஞ்சலால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி 9வது 10வது செஞ்சுரியில் இந்த பிரீட் வைக்கிங்கால் விட்டுட்டு போச்சுன்னு ஒரு கதை இருக்குது அதே மாதிரி 12வது செஞ்சுரியில் சில பேர் வந்து டாக் பிரீடு கொண்டு வந்தாங்கன்னு கதை இருக்குது ஸோ பயங்கரமாக நிறைய கதையை இந்த டாக் பிரீட் வச்சிருக்கு முக்கியமாக 3 கதையை சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த பிரீடு வந்து எப்போ எக்ஸாக்டாக உருவாச்சுன்னா 1920 தான் யூகே கேனல் கிளப் வந்து இந்த பிரீட் ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்க பட் ஆனால் எந்த பிரீடால் வச்சு இதை உருவாக்குனாங்க எந்த பிரீடை வச்சு மேட் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியல 1920 யூகே கேனல் கிளப் வந்து பிரீட் ரெக்கக்னேஷன் கொடுத்தாங்க 1925 இந்த பிரீடையும் சரி நான் சொன்ன மாதிரி கார்டுகன்னையும் பிரீடையும் சரி ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணி ஷோஸில் யூஸ் பண்ணாங்க ஸோ 1934 கண்டுபிடிச்சாங்க கார்டிகனும் பிம்ப்ரோக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் ரெண்டுமே பட்டானா டிஃப்ரெண்ட் லைன்லேருந்து வந்ததுன்னு சொல்லி ஸோ அதை ரெண்டுத்தையும் பிரித்து தனித்தனி ஷோஸ் யூஸ் பண்ணாங்க 1936 அமெரிக்கன் கேனல் கிளப் வந்து இந்த பிரீடை எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களும் ரெண்டு பிரீடாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மலாக ஷோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பிரீடு இன்னும் ஃபேமஸ் ஆனது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1933 குயின் எலிசபெத் II இங்கிலாந்து வந்து இந்த அவங்களோட 7 வயசில் அவங்க அப்பா அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த டாகோட ஃபஸ்ட்டு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோஸ்பெல் கோல்டன் ஈகிள்னு சொல்லுவாங்க இந்த பிரீட் வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் உருவாச்சு 1933 தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வேர்ல்டுலேயே 50வது ஃபேமஸான பிரீடாக கால் பதிச்சிச்சின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து அவங்க 30 டாக் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து நிறைய டாக்ஸ் இதில் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் மிஸ்டர் பீனில் கூட பார்த்துருப்பீங்க இந்த டாக் ப்ரீடு தான் வரும் ஸோ இந்த ப்ரீட் வந்து எந்தெந்த ப்ரீடாக வச்சு உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்ஸ் ஹவுண்ட் சொல்லுவாங்க வால் ஹவுண்ட் ஸ்வீட் கேட்டில் டாக்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து நார்த்தன் ஸ்பீட் அதான் ஸ்பிட்ஸ் வச்சு இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க அஸ்கி வச்சும் இந்த ப்ரீடை உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த ப்ரீட் வச்சு உருவாக்குனாங்கிறது எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியாது ஸோ இந்த ப்ரீட் வந்து எதுக்காக உருவாக்குனாங்கிறது கிளியராக தெரியுது ஹர்டிங் லைன் ஹர்டிங்காக மட்டும்தான் உருவாக்குறாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த பிரீடை வச்சு ஆடு மாடு இல்லை குதிரையவே ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பிரீடுக்கு வந்து குலைக்கிற சக்தி அவ்வளோ இருக்குது பட் ஆனால் எக்ஸாக்டாக பிம்ப்ரோக் வந்து அவ்வளோவா இல்லை பட் ஆனால் கார்டிகனுக்கு ரொம்பவே இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் பிம்ப்ரோக்கை சூஸ் பண்ணேன்னு நான் சொல்லலாம் ஸோ இந்த பிரீட் வந்து அப்பியரன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 10-12 இன்ச்சஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பார்த்தீங்கன்னா 14 கேஜிலேருந்து மேக்ஸிமம் இருக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இது ஓவர் ஈட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நிறையா ஃபீட் பண்ணிங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டு வெயிட் அதிகமாகும் ஸோ நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட்டு ஷேடலு ஃபானு வித் ஒயிட் ஆர் வித்தவுட் ஒயிட் ஒயிட் வந்து பேஸ்லேயே இருக்கும் இல்லை ஒயிட்டே இல்லாமல் கூட வரும் நீங்கள் கோட் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டடு ரொம்ப திக்கான கலர் இருக்கும் திக்கான கோட்டடாக இருக்கும் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும் ஸோ தே டூ ஷெட் அதிகமாக ஷெட்டும் பண்ணும் ஸோ டெயில் பார்த்தீங்கன்னா டக் பண்ணுவாங்க இந்த ப்ரீடுக்கு பட் ஆனால் கார்டிகனுக்கு வந்து டெயில் டக் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கா இதுக்கும் அதுக்கும் நான் டெயில் பார்த்தீங்கன்னா டக் பண்ணுவாங்க அதோட பட்டு வந்து ஆடும் ஓடுறப்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரி அது லெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நீங்கள்
பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அதோட காது தான். எரக்டட் இயர்ஸு, அதோட காதும் அதோட மூஞ்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபென்சி ஃபாக்ஸ் மாதிரியே இருக்கும், ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீட் டாக் மாதிரியே இருக்கும். இது ஆக்சுவலி எக்ஸாட்டிக் ப்ரீட் தாங்க, நிறைய பேர் வச்சில இந்த ப்ரீடை. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு பார்த்தீங்கன்னா 12-15 வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லிட்டர்மன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6-8 பப்பி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப்சிஏ ஸ்டாண்டர்டில் குரூப் 1 ஹர்டிங் குரூப்பில் வச்சிருக்காங்க, ஏகேசி ஸ்டாண்டர்டில் ஹர்டிங் குரூப்பில் வச்சிருக்காங்க. டெம்பர்மெண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா வெரி குட் டாக் தான். எப்படி சொல்லுவோம்னா பிம்ப்ரோக் வந்து ரொம்பவே, பிம்ப்ரோக் வெசல் கார்கி வந்து ரொம்ப க்யூட்டான டாக், ரொம்ப அஃபெக்ஷனேட்டட் டாக். மனுஷன்கிட்டையும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் சரி, ரொம்பவே அஃபெக்ஷனேட்டடாக இருக்கும். நீங்கள் பப்பீஸை வாங்கினாலும் சரி, இல்லை அடல்ட்டாக வாங்கினாலும் சரி, ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக இருக்கும். உங்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் குழந்தைங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். ரொம்ப அந்த ஹர்டிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து அது உடம்புலேயே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எனர்ஜிட்டிக் லெவலும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ப்ரீடு வந்து ஃப்ளாட்லேயும் சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ப்ரீடு கலர் வைஸும் சரி, அதோட ஹெட் வைஸும் சரி, அதோட பாடி சைஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி இந்தியாவில், பட் ஆனால் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. நார்த் சைடில் பெங்களூர் சைட்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா இம்போர்ட்டும் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா நம்ம சென்னையிலும் இருக்குது, ஆனால் நீங்கள் தேடணும். நான் ஷோஸில் நிறையா பார்த்துருக்கேன் இந்த ப்ரீடு கொண்டு வரத்தை, பட் ஆனால் ஷோ பண்ணி நான் பார்த்ததில்ல, சும்மா கொண்டு வந்து நான் பார்த்தேன் லாஸ்ட் இயர் கூட. ஸோ இந்த ப்ரீடோட டிஸ்க்ளைமர்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீட் பயங்கரமாக குலைக்கும். ஸோ நீங்கள் எதனால் கேட்டிங்கன்னா கூட கேள்வியே பதிலே குலைச்சி தான் சொல்லுவோம். நீங்கள் முடி கொட்டுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லாக கொட்டும், 24/7 கொட்டும், கொட்டிக்கிட்டே இருக்கும், வருஷத்தில் 2 டைம் ரொம்ப அதிகமாக கொட்டும். ஸோ அதனால் நீங்கள் முடி கொட்டுற விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த ப்ரீட் வந்து தனியாக விட்டு போனால் ஆன்சைட்டி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ் ரொம்பவே தேவைப்படும், ரொம்ப எனர்ஜிட்டிக் லெவல் அதிகம். டாய் ப்ரீடுன்னா பேர், பட் ஆனால் எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் 1 ஹவர் இல்லைனா 1/2 ஹவராக கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ டிசீஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஹிப் டிஸ்பிளேஷியா, ப்ரோன் டு கேன்சரு, லிவர் ப்ராப்ளம்மு, அதே மாதிரி ஹெரிடிட்டி டிசீஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ரீடுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெரிடிட்டி டிசீஸ் அதிகமாக இருக்குது டிஎன்ஏலே. ஸோ நீங்கள் வாங்குறப்ப நல்ல ப்ரீடர்கிட்ட வாங்க, நல்ல ஒரு பப்பி வச்சிருக்கவங்கக்கிட்ட போய் வாங்க. நீங்கள் எதோ தானும் போய் வாங்கிட்டாதீங்க, சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, திஸ் இஸ் விச் ஹாப்ஸ் சைனிங் அவுட். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அந்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பை பை கைஸ், சி யூ அகெயின்.